வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஒர்க்காகாத ஏர்ஃபோனை எப்படி சால்ரிங் எதுவும் பண்ணாமல் ஒர்க்காக வைக்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துவோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளார போகலாம். எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஃபர்ஸ்ட் உங்க இயர்போன் எடுத்துக்கோங்க. இயர்போன் எடுத்து இயர்போனுக்கு கீழே இருக்க ஜாக்க தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இயர்போன் உள்ள ஒயரை தனித்தனியாக கரெக்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்த ஒயரை பார்த்தீங்கன்னா க்ரீனு, ப்ளூ, கோல்டு, ரெட்டுன்னு இருக்கும். க்ரீன் வந்து லெஃப்ட்டு, ப்ளூ வந்து ரைட்டு, கோல்டு வந்து கிரவுண்டு, ரெட் கலர் வந்து மைக்கு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒயர் இருந்துச்சுன்னா அதை கிரவுண்டோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி 3.5 mm இயர்ஃபோன் ஜாக் ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான், எல்லா எலக்ட்ரிக் ஷாப்லேயும் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ண தேவையில்ல. இயர்ஃபோனில் உள்ள எல்லா ஒயரையும் கரெக்டாக பொசிஷன் பார்த்து இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி எல்லா ஒயரையும் கரெக்டாக இந்த இயர்ஃபோன் ஜாக்கில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணி செலோட்டை போட்டு அதை வந்து நகராத அளவு சவுண்ட் கேட்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். நானும் இது மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 100% ஒர்க் ஆச்சு. அவ்வளோதான் நண்பா. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் லிட்டில் அழகராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலன் கொடுத்துவோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா.